வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரவீன் குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பாரதி டிஎன்பிஎஸ்சி சேனல் மூலமாக அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட கருத்து. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேற்று பிப்ரவரி 3 1K சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். எஸ்டர்டே பிப்ரவரி 3, ஓகேங்களா, நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட நினைவு தினம். ஒரு சின்ன இதுக்காக அப்படியே சொல்லிடுறேன், அறிஞர் அண்ணாவோட நினைவு தினம். அறிஞர் அண்ணானா நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா, ஓகேங்களா. அவர் பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணான்னு நிறைய பேர் ஒரு 80% தெரியும். எந்த வருடம்னு கேட்டிங்கன்னா 1969 அவர் மாற்றுறாரு, ஓகேங்களா. அவர் ஆட்சிக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1967 திராவிட முற்போக்கு கழகம் ஆட்சி பிடிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆட்சி இல்லாமல் 1949 பார்த்திங்கன்னா திராவிட கழகத்திலேருந்து திராவிட முற்போக்கு கழகமாக பிரிஞ்சு அண்ணா ஆரம்பிக்கிறார் பெரியார்கிட்டேருந்து வந்து. 1969 அவர் வந்து 1967 அவர் ஆட்சி பிடிச்சி 2 செய்வார். பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறமா அரசியலில் இன்றும் பெரும்புகளோடு போற்றப்படுகிற ஒரு மாமனிதர் தான் அறிஞர் அண்ணா, ஓகேங்களா. 2 ஆட்சி பண்ணாலுமே அவருடைய இன்னும் 200 ஆண்டுகளுக்குள்ள அதுக்கு மேலே அவருடைய புகழ் ஓங்கி ஒழிக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோர்வையாக சொல்கிறேன், ஓகேங்களா. 1969 ஜனவரி 14, ஓகேங்களா, அந்த டேட் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் 1969 தெரியும். ஜனவரி 14 தான் அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார். ஜனவரி 14 அவர் பெயர் மாற்றம் செஞ்சுட்டு 1969 அதே வருடம் பிப்ரவரி 3 அவர் இயற்கை எழுதுறாரு, ஓகேங்களா. அவருடைய புகழ் எங்கேயும் ஓங்கி ஒழிக்க, ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு வீடியோவோட இன்னொருன்னா, நம்ம பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலில் வந்து கம்யூனிட்டி டேப்னு ஒன்று வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. கம்யூனிட்டி டேப் இப்போ கொடுத்தீங்கன்னா கொஷின்ஸ் பாருங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 கிட்ட அப்டேட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பண்ணுறது. அது வந்து உங்களுடைய சப்போர்ட்னால் கண்டிப்பாக அது 30 கூட போகலாம். அது உங்களுடைய சப்போர்ட்னால் மட்டும்தான், உங்களுடைய ஆதரவால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எல்லா கொஷினுமே கண்டிப்பாக புக்கில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஒரு கொஷினும் புக் விட்டு வெளியே கிடையாது. ஒரு கொஷினும் வந்து ஜஸ்ட் ஃபார் பண்ணுறது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். புக்கில் இருக்கிற கொஷின் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம். ஸ்கூல் புக்கு தான் நம்மளுடைய தாரக மந்திரம். அதை தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் சேனலில் வரும்போது நிறைய வீடியோஸ் பார்த்து வேஸ்ட் பண்ணலாம் டைமு, எப்படி விட வேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போது நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி டேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இதாக இருக்கும். இதிலையே இந்த கொஷின்ஸ்லாம் எங்கே எடுக்கிறன்றதும் கமெண்ட் செக்ஷனில் அழகாக சொல்லிடுறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்லேயே கிளியராக அது எந்த ஸ்டாண்டர்டில் இது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தா, இது எந்த வகுப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது தெரிவிக்கா, அது 11 புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்டிருந்தும் தெளிவாக சொல்லிடும். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தயவு செய்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் லெவலில் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையான கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து எடுக்கிறோம். வேறு எந்த ஒரு சும்மா ஃபார் இதுக்கெல்லாம் இல்லை. இப்போ விருந்தே புதுமைன்றது ஆப்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து திருவள்ளூர் போட்டுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எங்கே எடுத்திருக்கோம், அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்டு அப்படின்றதும் கிளியராக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் இப்போ நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் உங்களுக்கே இதுவாக இருக்கும். தமிழ் ஜிகேலேருந்தும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணப்படும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் ஆகிட்டுருக்கும். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவை. 1K சப்ஸ்கிரைப்புக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். இதுக்கு மேலே மென்மேல் வளரத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி.